வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நெல் பயிர்ல இருந்து நமக்கு எப்படி நெல் கிடைக்குதுங்கிற ஒரு முழு தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம வயல்ல இப்போ அறுவடை ஸ்டார்ட் பண்ணப்போ எடுத்தது. இது 10 ஆள் வந்தாங்க நம்மளோட வயலில் அறுவடை செய்யறதுக்காக. நாங்கள் ஒரு 4 ஆள் இருந்தோம். இது வந்து அறுவடை செய்யும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை வந்து ரொம்ப கெடுத்துருச்சு. இப்போ நெல் வந்து இப்படி தான் அறுப்பாங்க. ஒரு கதிர் அருவாள் அப்படின்னு சொல்லி அருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர் அருவாள் போட்டு அந்த நெல் செடியை பிடிச்சிட்டு அறுத்து தனியாக தனியாக வைப்பாங்க. இப்போ வந்து இது வந்து நம்மளோட அறுக்க வேண்டிய இடம். இங்க பாருங்க, பக்கத்துல எங்க அண்ணா அறுத்துட்டு இருக்காப்ல. இதான் நம்மளோட வேணை. அங்க எல்லாம் ஃபாஸ்டா இருக்கிறாங்க, ஆனா நம்ம தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம வேலை அப்படி. நம்ம வீடியோ இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு அறுவடையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து ஈவினிங் டைம் ஃபுல்லா நம்ம அறுத்து முடிச்சாச்சு. இல்லை, நெல்லையும் வந்து அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இது எடுத்திருக்கோம். இப்படி தான் அறுவடை செஞ்சு வரிசையாக அரிய அரியாக போட்டு வைப்பாங்க. எதுக்காகனா, அந்த வைக்கோலும் நெல்லும் நல்லா காஞ்சாதான் மிஷினில் விட்டு அடிக்கும்போது நெல் தனியாக வைக்கோல் தனியாக ஈஸியாக பிரிஞ்சு வரும். இல்லைனா மிஷினில் கொஞ்சம் சிக்கிக்கும். இது வந்து ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் அறுத்தது எடுத்தது. ஒரு நாள் காஞ்சதுன்னா அதாவது வெயில் நல்லா அடிச்சு, இங்கே பாருங்கள் காஞ்சிருக்கிறது உங்களுக்கே தெரியும். நேற்று லைட்டாக கொஞ்சம் பச்சையாக இருந்தது. இன்னைக்கு நல்லாவே ரொம்ப நல்லாவே காஞ்சிருக்குன்னு தெரியுது பார்த்தாலே. அடுத்தது இந்த சைடும் நல்லா காஞ்சிருக்கு. இது நம்மளோட வரப்பு. வரப்புலேயே ஒரு சில பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். அடுத்து இப்படி தான் வந்து நெல்லை வந்து கட்டு கட்டுவாங்க. கட்டு கயிறு போட்டு அதை கட்டி வச்சுருவோம். இது வந்து நமக்கு இன்றைக்கி மிஷின் வந்துருச்சு. மிஷின் வந்தோடனே இப்படி தான் அந்த சைடு வந்து நெல்லை வந்து அள்ளி அள்ளி வைப்பாங்க. அந்த சைடு நமக்கு நெல் தனியாக வைக்கோல் தனியாக வந்து விழுகும். இங்கே பாருங்க, நெல்லை நான் காமிக்கிறேன். இப்படிதான் வந்து நமக்கு நெல் கட்டும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு நெல். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் எப்படி நெல் பயிர்லேருந்து நெல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஸ்ரீராம் பிரேமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.